வணக்கம். ஒளவை சொன்ன மொழியம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம மூதுரையிலிருந்து ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். மூதுரையில் மொத்தம் 4 வரிகள் இருக்குது, நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அதில் பார்க்க போனீங்கன்னா 3 1/4 அடி தான் இருக்குது, ஆனால் 4வது வரி முழுசாக இருக்காது, 3/4 அடி தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க திருக்குறள்ங்கிறது 1 1/4 அடி, மூதுரைங்கிறது 3 1/4 அடி அப்படிங்கிறது ரொம்பவும் பாப்புலராக சொல்லக்கூடிய விஷயம். 1 1/4 அடி அப்படின்னா திருக்குறளை குறிக்கும், 3 1/4 அடினா மூதுரையை குறிக்கும். இப்போ இந்த மூதுரையில் வரக்கூடிய செய்யுட்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 16வது செய்யுள் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மூதுரையில் மொத்தம் 30 செய்யுட்கள் இருக்குது. இந்த 16வது செய்யுள் இதில் இந்த நிறைவு வரி மட்டும் அநேகமாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க, கடைசியில் இருக்கக்கூட அந்த 2 வரிகள் அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்ன செய்யுள்னு பார்த்துருவோம். நல்லா, அடக்கம் உடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இந்த நிறைவு 2 வரிகள் ஏற்கனவே பல பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னா, இது வேறொரு பொருளுடன் அது தொடர்பு படுத்தி பொதுவாக எல்லாரும் சொல்கிறது உண்டு. அது ஒன்றும் தவறான பொருள் இல்லை, ஆனால் அதை விடவும் வீரியம் மிகுந்த வேறு ஒரு பொருள் இதே செய்யுள்ளே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி, வேறு ஒன்றுமே இல்லை. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இது இப்போ எந்த பொருளில் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் தி மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட் டைம், அதுதான். அதாவது மிகவும் சாதகமான ஒரு சூழல் ஒரு காலம் வருகிற வரையில் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வரும், ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வரும், அது வரைக்கும் காத்துட்ருங்க. இந்த செய்தியை சொல்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லுவாங்க, ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது வரைக்கும் தனக்கு ஏற்று இறை வருகிற வரையில் இந்த கொக்கு காத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் வருகிற வரையில் காத்து கொண்டிருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்யுள் தான், அப்படி வர ஒரு செய்தி தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்யுள் சொல்லக்கூடிய இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வீரியமிக்க ஒரு செய்தி. இப்போ முழுசாக பார்த்துடலாம். இப்போ இந்த முதல் 2 வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமே. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். ரொம்ப ஒரு காட்டமான ஒரு வரின்னு தோணுது. இது பொதுவாக ஔவையார் எந்த அளவுக்கு கோபமாலாம் சொல்லவே மாட்டாங்க, இதில் அவ்வளோ கோபமாக சொல்கிறாங்க. யார் அடங்கியிருக்காங்களோ அவங்களாம் அறிவு இல்லாதவங்க நினச்சிக்காதீங்க, அதான் அதுக்கு பொருள், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ காட்டமான வார்த்தை பாருங்களேன், அடக்கம் உடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அவங்க பாவம் அடங்கியிருக்காங்க, எது சொன்னாலும் கேட்டுட்டு போகிறாங்கங்கிறனால அவங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ ஒரு கடுமையான சொல் பாருங்கள், ஔவையார் இது மாதிரி வேறு எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை, அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அடங்கியிருக்காங்களோ, ரொம்ப அடக்கத்தோடு இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே ஏதோ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது, அவங்கள அறிவே இல்லை அப்படி மாதிரி நினச்சிக்காதீங்க என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாமாம். அப்படி நினச்சி பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, அப்படி இல்லை. அது அப்படி அவங்களை எதிர்த்து நிற்கலாம், நம்ம என்ன வேணால் சொல்லலாம், அவங்க அடங்கி தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் அறிவு இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ ஒரு மிக கடுமையான ஒரு வாசகம் பாருங்களேன், கோபத்தின் உச்சிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த வாசகம். இப்போ பாருங்களேன், அடக்கம் உடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. மடைத்தலையில்னு என்ன தெரியுங்களா, இந்த மடை நீர் திறந்த வெள்ளம் போல், அப்படி மடை திறந்த வெள்ளம் போலலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். இந்த மடைங்கிறது அடக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு அணையினுடைய கதவு, சரிங்களா. அது திறந்து விடுகிற போது அங்கேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி வெளியே வரும், எவ்வளோ வேகத்தோடு வெளியே வரும். அந்த மடைத்தலையில் உட்காந்துட்டு இருக்கான், அதுக்கிட்ட அந்த வந்து அந்த கதவு திறந்து அந்த மதகு பக்கத்தில் உட்காந்துருக்கு கொக்கு, அங்கே நின்றுட்டுருக்கு, சரிங்களா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும். இது என்ன பண்ணுது கொக்கு, அது வாடி நிற்குதான் அப்படியே, தனக்கான இறை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த போகிற புயினெல்லாம் போகட்டும் போகட்டும் இதுலேயே இருக்குது, தனக்கு ஏற்ற இறை தனக்கு ஏற்ற அளவுக்கான ஒரு மீன் வருகிற போது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு காத்துட்ருக்கு. இதை பார்த்துட்டு இவங்களாம் அவையாக சொல்கிறாங்க, அது எல்லா மீனும் போயிட்டு தானே இருக்குது, இந்த கொக்கு என்ன செய்ய போகுது, பாவம் அது பாட்டு வாடி போய் நிற்குது அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னாக்க, கொக்கு சும்மா இருக்க போகிறதில்ல, தனக்கான ஒரு மீன் வருகிற வரையில் தனக்கு உரித்தான தான் எதிர்பார்க்குற அளவுக்கு அளவில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வருகிற போகுது, மிக நிச்சயமாக அது கொத்தி கொள்ளும், அது வரைக்கும் வாடி இருக்கும். அதே போல தான் நீங்கள் இவர் அடங்கியிருக்காரே அடங்கியிருக்காரே இவருக்கு அறிவு இல்லையே நினச்சிட்டு நீங்கள் பாட்டும் போயிட்டே இருக்காதிங்க, அவங்க அப்படி இல்லை. தனக்கு ஏற்ற சூழல் வருகிற போது, தனக்கு ஏற்ற எதிரி வருகிற போது, தான் எப்போதெல்லாம் செயல்பட வேண்டும் என்கிற கட்டாயம் வருகிறதோ அப்போது மிக நிச்சயமாக இவர்கள் செயல்படுவார்கள், அப்போது நீங்கள் நிச்சயமாக இரையாகி விடுவீர்கள். இதுதான் செய்தி.
ஏதோ கொக்கு சும்மா இருக்கே அப்படின்னு போயிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா விட்டுறாது கொக்கு, அதுக்குன்னு வேண்டிய ஒரு மீன் வரும்போது கொத்தும். அதே மாதிரி தான் யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்களோ, அடக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களாம் ஏன் அடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னா, தனக்கு ஏற்ற சூழல், தனக்கு ஏற்ற எதிரி வரவில்லைங்கிற காரணத்துக்காக கூட அடங்கி இருக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய செய்தி பாருங்க அதில். இது மாதிரியான செய்தி தமிழில் செய்யுள்ள சிறுவர்களுக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். இப்போது மொத்த நான்கு வரிகளையும் பார்க்கும்போது என்னுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும். சரிங்களா, முதல்லேருந்து பார்த்துருவோம், முழுக்க பார்த்துருவோம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. சரி, இப்போது இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தி சொல்லுது, அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா ஏற்கனவே பல திரைப்பட பாடல்கள்லாம் கூட வந்திருக்கு, குறிப்பாக மரதகாசி அவங்களுடைய இரவு திரைப்பாடல் வந்திருக்கு. பொதுவாக திரைப்பட பாடல்கள் நம்ம மேற்கோள் காட்டுறதில்லை, அதில் கூட சொல்லியிருக்கு என்னென்னு, பயிரெல்லாம் வந்து தலை வணங்கி நிற்கிறது, ஆனால் பதர்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றன அப்படின்னு மருதகாசு சிறுப்பட பாடலாம் பாடியிருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னா, எதெல்லாம் வந்து பதர்களாக இருக்கின்றனோ அவையெல்லாம் தான் வெளியே வருது. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதற்கும் ஆகாத செலவு ஆர்ப்பாட்டம் போடுது வெளியிலே அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் அது அர்த்தம், வேற ஒன்றுமே எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பாடலேருந்து வந்தது தான். என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு உள்ளதெல்லாம் அடங்கி கிடக்கிறது, அறிவு இல்லாததெல்லாம் வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற சொல் விஷயத்தை தான் முருதகாசி சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதையே இந்த பாடலில் ரொம்ப அழகாக ஆனால் ரொம்ப கடுமையாக ஔவையார் சொல்கிறாங்க. அதில் தயவு செய்து இந்த சமுதாயத்திலேயோ வீட்டிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ அலுவலகத்திலேயோ எங்கே இருந்தாலுமே யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களாம் அறிவில்லாதவர்கள் என்று தயவு செய்து யார் நினைத்து கொண்டு அவர்களிடம் மோதிவிட வேண்டாம், அவர்களை கடந்து செல்ல முயற்சிக்க வேண்டாம். உண்மையில் அவர்களிடம் ஏராளமான அறிவு அமிழ்ந்து கிடக்கிறது, இது கொக்கு போல அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியான சூழல் பார்த்து, சரியான நபர் பார்த்து தன்னுடைய இரையை எடுத்துக்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மனசு வச்சுப்போம். நிறைவாக இந்த நான்கு வரிகளை மீண்டும் ஒரு மனிச்சு பார்த்து விடுவோம். அடக்கம் உடையார் அறிவியலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் ஒருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.